ஹலோ கேஸ், வெல்கம் பேக் டு முத்து 360 தம்சங். அன்போட முத்து 360 தம்சங்கள் வர வைக்கிறேங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, அது எல்லா பக்கம் சுற்றி முடிச்சுட்டு நைட்டு தான் சுகுவாவில் வந்து நைட் ஷோ இருக்குது. ஸோ அதனால் வந்து அது வர என்னடா செய்யலாம்னு சொல்லிட்டு தான் சிட்டி சென்டருக்கு போகலான்னு சொல்லிட்டு நானும் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படியே எடுத்தோம். ஸோ சிட்டி சென்டருக்கு போயிட்டு அங்குள்ள நைட் டின்னரை முடிச்சுட்டு அப்படியே நைட்டுக்குள்ளே வந்து சுகுவாவில் போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுக்காமல் சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் வந்து சிட்டி சென்டருக்கு போனோம். ஸோ சுகுவாவிலேருந்து டேரெக்டாகவே நடக்க ஆரம்பித்தோம். நடந்து 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 பக்கத்தில் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது, ஆனால் நாங்கள் நடந்தே வந்து சிட்டி சென்டர் போனோம். உள்ளெலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ மால்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஒரு டே ஃபுல்லாக பத்தாது, காலையில் சிட்டி சென்டர் போனீங்கன்னா ஈவினிங் கிட்ட ஆயிரும். ஒன் டே வந்து ஃபுல்லாகவே முடிக்க முடியாது. ஸோ நாங்கள் என்ன செஞ்சோம்னா டேரெக்டாக வந்து மேலே போயிட்டோம், ஃபுட் கோர்ட்ஸ்க்கு போயிட்டோம். ஸோ ஃபுட் கோர்ட்டில் வந்து நான் இதான் சிட்டி சென்டருக்கு ஃபஸ்ட் டைம். ஸோ எத்தனை ஃப்ளோர்னு கேட்கும்போது தேர்ட் ஃப்ளோர் சொன்னாங்க. தேர்ட் ஃப்ளோரை போனால் பார்த்திங்கன்னா செம சூப்பராக இருந்துச்சு. ஃபுட் கோர்ட்லாம் நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்குலாம் ஃபுட்லாம் இருந்துச்சு. லிஃப்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. டிரான்ஸ்பெண்டர் லிஃப்டெல்லாம் இருந்துச்சு. ஃப்ளோர் டு ஃப்ளோர் நாங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக எல்லாம் போயிட்டுருந்தோம், சுற்றிலாம் பார்த்தோம். எங்களுக்கு வயிறு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சதுனால நாங்கள் என்ன செஞ்சால் டேரெக்டாக ஃபுட் கோர்ட்டுக்கு போயிட்டோம். நடுவில் எங்கேயும் சுற்றிலாம் பார்க்கல சிட்டி சென்டரில். டேரெக்டாக நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து மேலே சிட்டி சென்டருக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். சிட்டி சென்டர் போயிட்டு மேலே ஃபுட் கோர்ட்டுக்கு போனோம். ஸோ ஃபுட் கோர்ட்டில் என்னெல்லாம் இருந்துச்சு, நாங்கள் என்னெல்லாம் ட்ரை பண்ணோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். கத்தாரில் இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து சிட்டி சென்டர் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஊருக்கு ரிட்டர்ன் ஊருக்கு போகிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் எதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சிட்டி சென்டர் மட்டும் நுழைஞ்சாலே போதும், அவ்வளோ பொருள் இருக்குது. நீங்கள் ஊருக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கலாம். சாக்லேட்டாக இருந்தாலும் சரி, டேட்ஸாக இருந்தாலும் எதாக இருந்தாலுமே வாங்கலாம், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இன்னொன்று சிட்டி சென்டரில் வந்து தேட்டர்ஸ் இருக்குது. ஃபேமிலியும் எல்லாருமே வந்து சில்ட்ரன்ஸ் மூலிக்கும் எல்லாருமே வந்து சிட்டி சென்டரில் வந்து ஃபுட் கோர்ட்டில் எல்லாமே ட்ரை பண்ணலாம். இங்கே வந்து சிட்டி சென்டர் ஃபுட் கோர்ட் பக்கத்தில் வந்து தேட்டர்ஸும் இருக்குது. ஸோ தேட்டர்ஸும் இதில் வந்து நாங்கள் ரிவ்யூ பண்ணியிருக்கோம், படத்துக்கு பார்க்க போகல பட் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். கன்ஃபார்ம் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஸோ ஃபுட் கோர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருந்துச்சு. கேஎஃப்சி இருந்துச்சு, மெக்டோஸ் இருந்துச்சு, அதுப்போ பர்கர் கிங்ஸ் இருந்துச்சு, ஃப்ரூட்ஸ்லாம் இருந்துச்சு, ஜூஸஸ் ஃப்ரெஷ் ஜூஸ்லாம் போட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கோல்டன் ட்ராகன்ஸ்னு சொல்லிட்டு அது ஒரு சூப்பரான டிஷ்ஷு. ஸோ அதுவுமே சூப்பராக இருந்துச்சுங்க பாருங்கள். லைவ் குக்கிங்னு சொல்லிட்டு கண்ணுக்கு முன்னாடி குக்கிங் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஃப்ரெஷ்ஷாக அவங்களுக்கு ஃபுட்டு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. சிக்கன்லாம் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணியிருந்தாங்க, பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த பாருங்கள் பர்கர் கிங்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ கன்ஃபார்ம் நீங்கள் வந்து ஒரு வாட்டி நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ண வேண்டிய ஏரியா. ஸோ கன்ஃபார்ம் சிட்டி சென்டருக்கு வந்தீங்கன்னா கன்ஃபார்ம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கன்ஃபார்ம் பிடிக்கும். இதில் வந்து சீ ஃபுட்ஸ்லாம் இருந்துச்சு, சார்லிஸ்ன்னு சொல்லிட்டு அது ஒரு தனியுள்ள ஃபுட் கோர்ட் இருந்துச்சு. ஏகப்பட்டது கைஸ், நம்ம எது ட்ரை பண்ணே தெரியாது, அந்தளவுக்கு ஃபுட் கோர்ட் இருந்துச்சு. நான் போனதுக்கு வந்து கேஎஃப்சி தான் ட்ரை பண்ணு சொல்லிட்டு போயிருந்தேன். ஸோ நான் போயிட்டு கேஎஃப்சி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ போகிற வழியில் என்னெல்லாம் ஃபுட் இருக்குது ஏன்னா உங்களுக்கே தெரியும், கேஎஃப்சியை பொறுத்தளவுக்கு நம்ம ஆர்டர் பண்ணோம்னா டைம் ரொம்ப எடுக்க காரணத்தினால நான் என்ன செஞ்சேன்னா போயிட்டு ஆர்டர் கொடுத்துட்டேன் டேரெக்டாக. ஸோ ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே வந்து வீடியோஸ் ஃபுல்லாக எடுக்க ஆரம்பித்தேன், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. க்ரௌடு பார்த்திங்கன்னா நாங்கள் போன டேஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் டே, நான் ஆல்ரெடி மற்ற மூணு வீடியோ போட்டிருப்பேன், நான் சொல்லியிருப்பேன். ஸ்போர்ட்ஸ் டே அன்றைக்கி தான் எங்கள் லீவ் இருந்தனால ஸ்போர்ட்ஸ் டே போயிருந்தேன். செம கூட்டமாக இருந்துச்சு, எல்லா ஃபுட் கோர்ட்லேயுமே எல்லாருமே இருந்தாங்க, பார்க்குறதுக்கு அவ்வளோதான் இருந்துச்சு. இன்னொன்று படமும் பார்த்திங்கன்னா தமிழ் படம், ஹிந்தி படம், இங்கிலீஷ் படம், மலையாள தெலுங்கு எல்லா படமே ஓடிச்சுக்கு. ஸோ ரேட்டும் பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான ரேட்டு தான், பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. க்ரௌடும் இருந்துச்சு, நாங்கள் போனதில் டைம் படத்தில் படம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, அதனால் இது இல்லை. ஒன் சைடு ஃபுல்லாமே நிப்பாட்டி வச்சுருந்தாங்க, ஒன் சைடில் ஃபுல்லாமே ஓடிக்கிட்டு இருந்துச்சு படம். ஸோ க்ளோஸ்ட் ஆயிருந்துச்சு. டைமிங் வந்து நாங்கள் மத்தியான டயத்தில் போனதுனால ஃபுட்டு சாப்பிட்றதுக்காக போயிருந்தோம். ஸோ அதில் அப்படியே போயிட்டு உள்ளே போயிட்டு எப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்திருந்தோம், பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதில் என்ன ஒரு சூப்பரான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, தேட்டருக்கு உள்ளே போனதுக்கப்புறம் உள்ளேயே வந்து ஒரு ஃபுட்டுஸ் எல்லாம் இருக்குது. ஸோ பாப்கார்ன் அதுன்னு வாங்குறாந்தால் வாங்கிக்கலாம் வச்சுக்கலாம். அது போக நீங்கள் வந்து நம்ம ஊர் மாதிரி வெளியே போய் எதுவும் வாங்கிட்டு வரணும்னா கிடையாது, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் போய் எதுவும் வாங்கினாலும் டக்குன்னு வெளியே போயிட்டு கேஎஃப்சிலையோ ஏதாச்சும் இதெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் உள்ளே போகிறதுக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே ஃபுல்லாமே பாப்கார்ன்ஸு, அவங்களோட தேட்டர்ஸ் உள்ள ஐட்டமாக இருந்தாலுமே அதுக்கு வெளியே போயிட்டு நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாமே ஆன்லைன் டிக்கெட்ஸும் இருக்குது. நீங்கள் வந்து ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வரீங்கன்னா இங்கே கியூ டிக்கெட்னு சொல்லிட்டு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப் மூலயமா வந்து நீங்கள் டிக்கெட்டை வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் கியூ டிக்கெட் ஆப்பு. ஸோ இந்த ஆப் மூலயமா வந்து நீங்கள் ஆல்ரெடி புக் பண்ணிட்டு வாரீங்கன்னா டேரெக்டாக இங்கே வந்து நீங்கள் பிரிண்ட்டும் எடுத்துக்கலாம். இங்கிலீஷ் படமும் ஓடுது, தமிழ் படமும் ஓடுது. ஸோ உள்ளே போயிட்டு தேட்டர்லாம் சுற்றி பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணாங்க. ஸோ கால் பண்ணிவிட்டு என்னடா சிக்கனில் என்ன கேஎஃப்சியில் என்னடா வாங்கலாம்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அங்கே போயிட்டு வந்து பர்கர் ஆர்டர்
ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ பர்கர் வித் சிக்கன் சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது போக கோக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதெல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ அப்படியே எல்லா பக்கம் சுற்றி முடிச்சுட்டு பில்லு வந்து ஆர்டர் பண்ணோம், பில்லும் வாங்கிட்டோம். ஸோ வாங்கிட்டு பார்த்து 52 நம்பர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். டோட்டல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 3 இது ஆர்டர் பண்ணி தனியாக ஒரு சாண்ட்விச் சிக்கன் சாண்ட்விச் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது ரேட் 75 ரியால் கிட்ட வந்துருந்துச்சு. 3 பேர் போயிட்டு ஷேர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ 3 பேர் தனித்தனியாக ஒரு இது வாங்கினது போக வந்து ஒரு சிக்கன் சாண்ட்விச் வந்து நான் தனியாக வாங்கியிருந்தேன். ஸோ நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அங்கே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா 3 ஒரு செட்டாக போட்டிருந்ததுனால 3 வச்சு தான் கொடுப்போம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ அந்த இருக்குது, இதுதான் நம்ம பார்சல், 3 பர்கர் இருக்குது, இது ஃபுல்லாக அடுத்தவங்க பார்சல். ஸோ இது ஃபேமிலி பேக் இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப இவங்கள்ட்ட பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபிங்கர் சிப்ஸ் தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரைஸ்லாம் அவ்வளோ. ஃபைனலாக வந்து டேபிள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ டேபிள் எடுத்துகிட்டு வந்துட்டு நான் சாப்பிட போகிறேன் எல்லாம் மல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன் வீடியோ எடுத்ததுக்கப்புறம் தான் எடுக்கணும்னு சொல்லிவிட்டு நான் அப்படி என் சைடு அப்படி இழுத்துக்கிட்டேன். எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அப்படியே எனக்கு கூட்றான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நான் எடுத்து சாப்பிட்டுட்டு ரிவ்யூ பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் சாப்பிட்ணும்னு சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் நான் எடுத்துகிட்டு ஃபிங்கர் சிப்ஸ்லாம் ட்ரை பண்ணேன், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்ருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் சொன்னேன் சரி ஓகே நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய பாசல் மட்டும் நான் தனியாக ஒதுக்கிக்கிட்டேன். ஸோ நான் அவங்க சொன்னாங்க என்னையும் வீடியோவில் காட்டுறா, சொன்னாங்க. ஸோ நான் ஆல்ரெடி வீடியோ எடுத்துகிட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால் காட்டுறேன்னு சொல்லிவிட்டு வீடியோ டவுன் பண்ணி அவங்கள்ட்ட காட்டினேன். ஸோ தனி எல்லாமே தனித்தனியாக இருந்துச்சு. பர்கர் எல்லாம் தனியாக 3 செட்டு வாங்கினோம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரையும் வந்து தனித்தனியாக வாங்கினோம். ஸோ அவங்க ஓப்பன் பண்ணி அவங்க ரிவ்யூ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களையும் வீடியோவில் காட்டிட்டேன். ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இன்னொன்று அவங்களோட பன் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்துச்சு கைஸ். ஸோ அந்த பேண்ட்னு சொல்லுவாங்க திரும்ப, அது வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, நல்லா ஜூஸியாக இருந்துச்சு. உள்ளே அவங்களோட வச்சுருந்த அந்த மைனஸ் சரி, அவங்க உள்ளே அந்த வச்சுருக்க அந்த சாஸ் சரி, அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சிக்கன் மெயின் விஷயம் என்னென்னா அவங்களோட சிக்கன் அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்துச்சு. கடித்து அந்த ஒரு ஃபஸ்ட்டு பைட்டே வந்து அவ்வளோ டேஸ்ட் வந்து பாருங்க, கீழே அந்த சைடில் வருது வடிஞ்சிச்சு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க அந்த க்ரீமினஸ்ன்னு இருந்துச்சு. ஸோ கடிக்கும் போது அந்த பைட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ கன்ஃபார்ம் வந்தீங்கன்னா நீங்கள் சிட்டி சென்டர் போனீங்கன்னா கன்ஃபார்ம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கன்ஃபார்ம் வந்து கேஎஃப்சி பிடிக்கும். எத்தனை பேருக்கு கேஎஃப்சி பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் பக்கத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் கேஎஃப்சிலாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க, வேறு என்ன ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு மறக்காமல் கம்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். எத்தனை பேர் கத்தாரில் இருக்காங்க, நீங்கள் எத்தனை பேர் கத்தாரில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அது கம்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கத்தார் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. ப்ளீஸ் ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. ஸோ இது மட்டும்தான் எங்களோட டேஸ் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் டே அன்னைக்கு இந்த மாதிரி தான் போச்சு, சூப்பராக போச்சு. இதோட பார்ட் 4 இதோட முடிஞ்சு, இந்த செக்ஷன் ஃபுல்லாமே இந்த வ்ளாக் செக்ஷன் ஃபுல்லாமே முடிஞ்சு. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு 3 வ்ளாக் வந்திருக்கும். ஸோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த 3 வ்ளாகோட வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் போய் பாருங்கள், அந்த வீடியோக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படி சுகா ஃபீலாம் போகிறது, எப்படி நாங்கள் மெட்ரோ ஸ்டேஷன்லாம் யூஸ் பண்ண வச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கன்ஃபார்ம் அந்த வீடியோக்கும் சப்போர்ட் கொடுங்க. ஃபைனலாக சிட்டி சென்டர் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் திரும்பி சுகாஃபுக்கே போயிட்டு நைட்டு போயிட்டு நாங்கள் வந்து நைட் ஷோலாம் பார்த்து முடித்தோம். ஸோ நைட் ஷோலாம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் டேரெக்டாக வீட்டுக்கு ரூமுக்கு கிளம்பிட்டோம். நைட்டு ஒரு 9 o'clock கிட்ட தான் நாங்கள் வந்து ரூமுக்கு போனோம். ஸோ ஸ்போர்ட்ஸ் டே சூப்பராக போச்சு. ஸோ இதுதான் கைஸ் எங்களோட வீக்கெண்ட்ஸ் ஃபுல்லாமே, வீக்கெண்ட் கிடையாது ஒரு லீவுன்னு தான் இப்படி தான் போகும். ஸோ மற்ற நாள் ஃபுல்லாக ஒர்க்ஸ் ஒர்க்குன்னு சொல்லி ஓடிட்டு இந்த ஒரு நாள் மட்டும்தான் ஃப்ரீயாகவே இருப்போம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் எ நைஸ் டே. ஜெய் ஹிந்த்.